Hey all, welcome to our channel JJ Happy Home. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் நான் ஷாப்பிங் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரேண்டமாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் தென் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸாக அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பேக்ரவுண்டில் கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டை சுற்றி ஹார்ன் சவுண்ட் அப்படி இப்படின்னு நிறையா வந்து நாய்ஸிங்காக தான் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் இட். எப்போ நான் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணாலும் ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகிடுச்சுன்னா குட்டீஸோட ஒரே டார்ச்சர், நான் ஓப்பன் பண்ணுறேன் நீ ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்த மாதிரி தான் பாப்பா குட்டி விடவே இல்லை. ஸோ நீயே ஓப்பன் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுத்துட்டேன். ஸோ கொஞ்சம் கிளம்ஸியாக இருந்தால் ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மீஷோலேருந்து இந்த ட்ராக் பேண்ட்ஸ், அதாவது பிளாசோ பேண்ட்ஸ் மாதிரியும் இல்லாமல் லெகின்ஸ் மாதிரியும் இல்லாமல் ஒரு செட் ஆஃப் பேண்ட்ஸ் வந்து ஜெஸ்பியாவுக்காக நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மெட்டீரியல் பார்த்திங்கன்னா ஷிஃபான் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி வந்து போட்டிருந்தது. பட் வரும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி அந்த பனியன் கிளாத் மெட்டீரியல் மாதிரியும் இல்லாமல் காட்டன் மாதிரியும் இல்லாமல் சிந்தட்டிக் மாதிரியும் இல்லாமல் அப்படியே மிக்ஸ்டப்பாக இருந்துச்சு. கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெச்சபிளாக தான் இருந்தது. சம்மர் சீசனில் இது போட முடியுமான்னு தெரியல, பட் வின்டர் சீசனில் இதை நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஓகே, லூஸாக தானே இருக்குது இந்த பேண்ட்டு பிளாசோ மாதிரி. ஸோ நம்ம நார்மலாகவே யூஸ் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு சோ ஸ்வெட்டிங்காக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இதோட கலர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரேண்டமாக ஒரு 5 கலர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் கலர் ஆப்ஷன்ஸ் டிசைன் ஆப்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இதோட ப்ராடக்ட் எல்லாம் வந்து நான் ஸ்க்ரீன்லேயே அட்டாச் பண்ணுறேன். அண்ட் இதோட கோட்ஸ் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் கலர் ஆப்ஷன்ஸ் நிறையா இருந்தது. ரெட், ப்ளூ, பிங்க் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரேண்டமாக ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் மீஷோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோம்போவாக கிட்ஸுக்கு டெய்லி வியர் ட்ரெஸ் நிறைய நான் வந்து வாங்கியிருக்கேன். நம்ம சேனல்லே நான் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். அதில் நான் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற சைஸை விட கொஞ்சம் சின்ன சைஸாக தான், நம்ம ஆர்டர் பண்ணுற சைஸை விட சின்ன சைஸாக தான் வந்து டெலிவர் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறமா வந்து என்னோடய பாப்பாவுக்கு 10 இயர்ஸ் அப்படின்னா 11 இயர்ஸ் அந்த மாதிரியான ஒரு சைஸில் தான் வந்து ட்ரெஸ் ஆர்டர் பண்ணேன். அப்படி ஆர்டர் பண்ணும்போது சைஸஸ்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். மோரோவர் கிட்ஸ் வந்து ஒரு 6 மந்த்ஸ் வளர்கிற மாதிரியாக இருக்குது இல்லையா, கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வச்சு கூட போட்டுக்கலாம். பட் சின்னதாக ஆயிடுச்சுன்னா வேஸ்ட்டாக தானே போகும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஜெஸ்பியாக்கு வாங்கின லோவர்ஸ் தான். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்து நான் செட் ஆஃப் 4 பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். ஜெகிங்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் மெட்டீரியல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, இந்த மாதிரி பயன் கிளாத் மெட்டீரியல் போடுறத விட இது வந்து கொஞ்ச நாள் உழைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதோட வேஸ்ட் பெல்ட்லாம் பாருங்கள், நல்லா திக்காகவே கொடுத்துருந்தாங்க. வின்டர் சீசனுக்கு செம்ம ஆப்டாக இருக்கும். ஸோ எவ்வளோ இருந்தாலும் பத்த மாட்டேங்குது இல்லையா. இப்போல்லாம் வந்து அப்போல்லாம் நம்ம சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்போதெல்லாம் பர்த்டேக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரி ஏதாவது அக்கேஷன்ஸ்க்கு தான் வந்து நம்ம ட்ரெஸ் எடுப்போம். பட் இப்போலாம் அப்படி கிடையாது. வீக்லி வீக்லி எடுத்தால் கூட ஒரு 1 or 2 மந்த்ஸில் ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி ஆயிடுது. அதுக்கு நிறைய ரீசனும் இருக்குது. ஏன்னா அப்போல்லாம் வந்து நம்ம க்ளோத்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும்,
ப்ளஸ் வந்து நம்ம வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம், அதனால் அதோட ட்ரெஸ் வந்து பாலாகாமல் நல்லா இருக்கும். பட் இப்போ வந்து நம்ம மெஷின் வாஷ் பண்ணுறதுனால ஒன்றோட ஒன்று உரசி உரசி நம்ம டெய்லி வேர் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ரொம்பவே டல்லாயிருது. அதனால் வந்து எப்படியும் 6 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லைனா 3 மந்த்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி டெய்லி வியர் ட்ரெஸ்ஸஸ்லாம் செட் செட்டாக எடுக்க வேண்டியதாக தான் இருக்குது. ஸோ அதான் இப்போதைய சுச்சுவேஷனாக எனக்கு தோணுது. உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா எதனால் நம்ம நிறைய அதிகமாக ட்ரெஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பொதுவாக நான் மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குறதோட ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் வாங்குவேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா மேட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏமா இப்படி பண்ணுற மேட் இல்லாமல் உங்கள் ஊரில் கிடைக்காது அப்படின்னு நினைப்பீங்க சில பேர். என்னென்னா இது வந்து ஆன்டி ஸ்கிட் மேட்டு, எங்கள் ஊரில் உண்மையிலே கிடைக்கல. நானும் 4-5 ஷாப்ஸில் போய் தேடி பார்த்தேன், அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி 2-3 மேட் வாங்கி, பட் அதுவும் வந்து ஸ்கிட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. மோரோவர் 1-2 எங்கேயாவது ஒன்று கிடைச்சா கூட ஓவர் காஸ்ட்டாக இருக்குது. நானும் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறமா மீஷோவில் வந்து நான் பார்த்துட்ருக்கும்போது, ஜஸ்ட் ஏதோ ஷாப் பண்ணிகிட்ருக்கும்போது இது வந்து எனக்கு சஜஷனில் வந்தது. இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா ரிவ்யூஸ்லாம் பார்த்துருந்தேன், நல்லாவே இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா ரேண்டம் கலர்ஸ் தான், ஸோ அவங்க சென்ட் பண்ணுற கலர்ஸ் தான். நான் வந்து 2 பீஸ் கோம்போவாக ஜஸ்ட் 300 ருபீஸ்க்கு தான் வந்திருக்கு. ஏன் நான் சொல்கிறேன்னா, எங்கள் ஊரில் நான் பார்க்கும்போது ஒரு ஷாப்பில் ஒரு மேட்டே 550 something ப்ரைஸ் வந்து போட்டிருந்தது. ஸோ இது செம்ம அஃபோர்டபுள் இல்லையா, அதனால் நான் வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிட்டேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே செம்மையாக இருக்குது. ஒரு இடத்துல நம்ம அப்படியே டைல்ஸில் வந்து பிளேஸ் பண்ணிட்டோன்னா காலால் வச்செல்லாம் நகர்த்தவே முடியல, நல்லா வந்து ஸ்டிக் ஆகிக்குது கீழே அந்த ஃப்ளோரோட ஸ்டிக் ஆகிக்குது. நம்ம கையால் கொஞ்சம் புஷ் பண்ணி எடுத்தால் தான் வந்து எடுக்கவே வருது. ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு மேட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இருக்கும். உங்களுக்கு ஆன்டி ஸ்கிட் மேட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கோ ஃபார் இட். இது வந்து செம வொர்த் பைன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கின ஒரு ப்ராடக்ட்டுன்னு சொல்லுவேன். நம்ம இந்தியன் மோம் லைஃப் ஸ்டைல் கிருத்திகா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து சில்க் சாரீ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நான் 2-3 சாரீஸ் வந்து அவங்கக்கிட்ட வாங்கியிருக்கேன். அவங்களோட குவாலிட்டி எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இந்த டைம்லையும் ஆஃபர் ப்ரைஸில் இந்த சாரீ வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த சாரீ நான் இன்னும் வியர் பண்ணவே இல்லை, அப்படியே புதுசாக இருக்குது வாங்கினதோட. ஸோ நான் இப்போ ஓப்பன் பண்ணிலாம் காட்டுறேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 999 ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தது. இதில் கலர் ஆப்ஷன் 4-5 இருந்தது. நான் வந்து இந்த சில்வர் அண்ட் காப்பர் கலர் எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரியாக கிரே கலரில் வாங்கியிருந்தேன். இதுதான் சாரியோட ஃபுல் வியூ. அண்ட் இது பார்த்திங்கன்னா முந்தி அந்த பல்லூன்னு சொல்லுவாங்க இல்லையா அது. ஸோ இப்போ நான் ப்ளவுஸ் செக்ஷனும் காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. ஜஸ்ட் 999 ருபீஸ்க்கு இந்த அளவுக்கு ஒரு கிராண்டான சில்க் சாரீ, ரொம்பவே அஃபோர்டபுள் இன் ரேஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கலர் காம்பினேஷனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இதில் க்ரீன் அண்ட் கோல்டு எல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது, பட் எனக்கு பிடிச்சிருந்தது இதுதான். ஸோ இதுதான் ப்ளவுஸ் பேட்டர்ன், அதே அந்த வீவிங்லே வந்து சரி வீவிங்லே வந்திருந்தது. ஸோ ரொம்ப கிராண்டாக இருக்குது. நம்ம வந்து இது அப்படியே கூட வியர் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஆரி ஒர்க் மாதிரி பண்ணி வியர் பண்ணாலும் அட்டகாசமாக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா என்னோடய கோ சிஸ்டர் கிட்ட இருந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஹிஜாப்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். 2 ஹிஜாப்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து பிளைன் அண்ட் இன்னொன்று வந்து கொஞ்சம் ஒர்க் இருக்கிற மாதிரியா. மற்ற வாட்ஸ்அப் குரூப் கம்பேர் பண்ணும்போது இவங்கக்கிட்ட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அஃபோர்டபுளாக இருந்தது. ஸோ அதனால் நான் அவங்கக்கிட்ட இருந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். குவாலிட்டியும் ஓகே, நல்லா இருந்தது. அண்ட் ப்ரைஸ் ரேஞ்சும் ரொம்ப அஃபோர்டபுளாக மற்ற பேஜ் கம்பேர் பண்ணும்போது கம்மியாகவே இருந்தது. ஸோ பிடிச்சிருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளைன் ஷிஃபானில் வந்து வாங்கியிருந்தேன். அண்ட் இன்னொன்று வந்து பிங்க் கலரில் கொஞ்சம் ஒரு ஜரி டச் இருக்கிற மாதிரியாக ஒரு ஹிஜாப் வந்து நான் வாங்கியிருந்தேன். ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்களோட பேஜ் டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப க்யூட்டான ஒரு ப்ராடக்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னு ஆர்டர் பண்ண ஒரு ப்ராடக்ட்டுன்னு சொல்லலாம். ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு ஆட்ஸ்லாம் வரும் பார்த்தீங்களா, சில பேஜஸோட ஆட்ஸ்லாம் வரும்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு கஸ்டமைஸ்டு டாலர்ஸ் அந்த மாதிரியான ஒரு ஆட் வந்து வந்தது. சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பேஜ்குள்ளே போய் பார்த்தேன். நிறையா ரிவ்யூஸ் இருந்தது, நல்லா இருந்தது. ஸோ நம்மளும் ஒரு செயின் பெண்டன்ட் வந்து செய்யலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரின்னு சொல்லிட்டு என்னோடய ஹப்பி நேமில் ஜஹான்னு நேம் கொடுத்து நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். வருமோ வராதோ, ஏன்னா ஆட்ஸ் பார்த்து நம்ம கொடுக்குறோம், வருதா என்னன்னு தெரியலன்னு. ஜஸ்ட் ஒரு 199 ருபீஸ் நினைக்கிறேன், ஜஸ்ட் 200 ருபீஸ்க்குள்ள ஆர்டர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஆர்டர் பண்ணி ஜஸ்ட் 1 வீக்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராடக்ட் வந்து வந்துருச்சு.
ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு. நான் கொடுத்த டிசைன் அப்படியே அக்யூரட்டாக கொடுத்துருந்தாங்க. இது பாருங்கள் ஜஹான் சொல்லிட்டு நான் இது தான் வந்து நேம் கொடுத்துருந்தேன், இந்த டிசைன் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து நிறைய கஸ்டமைஸ்ட் டிசைன் வச்சுருக்காங்க, அந்த பேஜில் நம்ம வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிசைன் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன், அப்படியே வந்து அக்யூரட்டாக வந்திருந்தது. நல்லா பார்க்கும்போது அந்த டாலர் பார்க்கும்போது நல்லா கோல்டு மாதிரியே அப்படியே இமிட்டேஷன் மாதிரியே இருந்துச்சு. யூஸ் பண்ணியும் பார்த்துட்டு நான் 1 week யூஸ் பண்ணேன், ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் நெக்லே போட்டு வச்சுருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது செயின் மட்டும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆச்சு, மற்றபடி டாலரோட கலர் வந்து சேஞ்சே ஆகலை. நம்ம தண்ணி பட்டாலும் சரி அந்த டாலரோட கலர் மட்டும் சேஞ்ச் ஆகலை. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் நான் இதோட பேஜ் கிடைக்குதான் தெரியல, கிடைச்சா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே பிளான் பண்ண ஒரு ப்ராடக்ட். வாங்கணும்னு நினச்சி நிறையா வாட்டி ஷாப்பிங் போயிட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு அங்கே இருக்கிற டிசைன் பிடிக்காமல் நான் திரும்ப வந்துடுவேன். ஜஸ்ட் ஒரு இட்லி போட்டு தான் சில்வரில் வாங்கலாம்னு நினச்சேன், என்கிட்ட முன்னாடி அலுமினியத்தில் இருக்குது. பட் சில்வரில் இந்த மாதிரி ஸ்டீம் பிளேட்டு, மினி இட்லி பிளேட்டுன்னு சொல்லிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகியும் வரணும், இட்லி பிளேட்டும் நிறையா இருக்கணும், ரேஞ்சு அதாவது ப்ரைஸும் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடி 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 பார்த்துட்டு அந்த மாதிரி எனக்கு கிடைக்க வேலை. ஃபைனலி நான் வந்து மீஷோவில் பார்க்கும்போது இந்த பாட் கிடச்சிச்சு எனக்கு. ஸோ இனிமே ஏன் நம்ம வெயிட் பண்ணணும், நம்ம தேடுற மாதிரியே இருக்குது. ப்ராடக்டோட ரிவ்யூஸும் பார்த்தேன், நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க, சரி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டேன். ஃபைனலி வந்ததுக்கப்புறமும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பாட் வந்து தூக்கும் போது நல்லாவே கனமாக இருந்தது. நான் எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஸ்டீமர் பிளேட்டு, அப்புறம் மினி இட்லி பிளேட், அப்புறம் இட்லி பிளேட்டுமே வந்து 3 plate அட்ட டயத்தில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ 21 இட்லிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ப்ராடக்ட். இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா முக்கியமான விஷயந்தான் அது, எல்லாமே நல்லா இருந்தது. சைடில் பிளேட்ஸோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருந்தது. பட் அந்த இட்லி பாட் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஃப்ளாட் பேஸ் வந்து கொஞ்சம் வந்து திக்னஸ் கம்மியாக தான் இருந்தது. அதுதான் ரொம்ப முக்கியம், நம்ம ஸ்டீம்லாம் பண்ணுறோம் ரொம்ப நேரம் பண்ணுறதுக்கு அதுதான் நமக்கு தேவைப்படும். பட் அது வந்து கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து நான் மேக்ஸிமம் மினிமம் ஃப்ளேமில் வச்சு தான் நான் குக் பண்ணுவேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறக்கெலாம் நமக்கு ஒன்றும் பெருசாக வேலை இருக்காது இல்லையா. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஓகேன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதோட நாப் அண்ட் ஸ்க்ரூஸ் எல்லாம் தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம அதை வந்து அசம்பிள் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ அவ்வளோ தான், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதில் ப்ராடக்ட்ஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை பை.